ஓம் நமோ வெங்கடேசாயா. பூமண்ணு மாது பொருந்திய மார்பன், புகழ் மலிந்த பாமண்ணு மாறன், அடிபணிந்து உய்ந்தவன் பல்கலையோர் தாமன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம், நாமன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. தர்ஷன் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அற்புதமான சனிக்கிழமை மாலை நேரம், தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற தலைப்பில் திருக்கோளூர் பெண் இராமானுஜரிடத்தில் பேசிய அந்த 81 வாக்கியங்களினுடைய சாராம்சத்தையும் விளக்கத்தையும் நாம் தொடர்ந்து சேவித்து வருகின்றோம். இந்த வாரம் 12வது வாக்கியம். எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போல என்று சொல்கிறாள் திருக்கோளூர் பெண். மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்றி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்கிறார் மணவாள மாமுனிகள். அற்புதமான ஆழ்வார், ஆழ்வார்களிலேயே பெரிய என்கின்ற அடைமொழியோடு திகழக்கூடியவர். ஆழ்வார்களில் ஒருத்தர் பெயர் பெற்றார் என்றால் என்ன பெயர், அவருடைய திருநாமம் என்ன? அவர்தான் பெரியாழ்வார். ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொரு கோணத்திலே எம்பெருமானை வழிபாடு செய்தார்கள். பெரியாழ்வார் தனி சிறப்பான கோணத்தில் வழிபட்டவர் பெருமாளை. பெரிய என்ற அடைமொழி மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லை, இவருக்கு மட்டுமே உண்டு. நம்மாழ்வாருக்கு தலைவர், பொய்கையாழ்வார் முதலில் பிறந்தார், இவர்களுக்கெல்லாம் பெரிய என்ற அடைமொழி இல்லையே. மற்றவர்கள் எல்லோரும் தம்மை காக்க வேண்டும் என்று பெருமானிடம் வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் பெரியாழ்வாரோ பெருமாளுக்கு கண்ணீச்சில் பட்டுவிடுமே என்று பல்லாண்டு பாடியவர். நாம் அவனை காக்க வேண்டுமா, அவன் நம்மை காக்க வேண்டுமா? இது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறதல்லவா. மற்ற ஆழ்வார்களுக்கு பெருமாள் மீது பரிவு, ஆனால் பெரியாழ்வாருக்கோ பெருமாள் மீது பொங்கும் பரிவு. பரிவுக்கும் பொங்கும் பரிவுக்கும் வேறுபாடு உண்டு இல்லையா? அவன் நம்மை காக்க வேண்டும் என்று நினைத்தால் அது பரிவு. நாம் தான் பகவானை காக்க வேண்டும் என்று நினைக்க ஆரம்பித்தால் அது பொங்கும் பரிவு. அவன் பெரிய வீரன், நம்மை காக்க பிறந்தவன், கருணை உள்ளம் படைத்தவன் என்று அறிந்தால் நாம் ரட்சிக்கப்படுபவர்கள், அவன்தான் நம்மை ரட்சிப்பவன் என்று நாம் உணர்வோம். அவன் அழகானவன், மென்மையானவன், சுகுமாரன், அவன் நம்முடைய குழந்தை என்று நினைக்க ஆரம்பித்தால் நாம் தான் அவனை ரட்சிக்க வேண்டும் என்று தோன்றும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மல்யுத்த வீரன் இருக்கிறான், ரொம்ப பெரிய பலசாலி. அவனுக்கு சண்டை போடுற பொழுது லேசான காயம் பட்டு விடுகிறது, ரத்தம் கொஞ்சோண்டு வந்துடுது. அதை கண்டதும் அவனுடைய அம்மா என்ன பண்ணாள்னா பதறி போயிட்டாளாம். பக்கத்தில் இருப்பவர்கள்லாம் பதறாதே, ஒன்றும் இல்லை உன் பையனுக்கு, அவன் பெரிய பலசாலி, அவன் ரொம்ப சக்தி படைத்தவன், மலையே நகர்த்தி விடுவான், இந்த காயமெல்லாம் அவனுக்கு ஒன்றும் பெரிது கிடையாது, பதற வேண்டாம் என்று அருகில் உள்ளவர்கள் எல்லாரும் சொன்னார்களாம். ஆனால் அவனின் தாயோ, உங்களுக்கெல்லாம் அவன் பலசாலி, வீரன், பராக்கிரமம் படைத்தவன், ஆனால் எனக்கு எவ்வளவு பாடுபட்டேன், அவனை எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து நான் வளர்த்தேன், அவன் என் மகன் அல்லவா, அவனை வளர்த்தது எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஓடி போகின்றாள், அந்த உடம்பில் வளரக்கூடிய இரத்தத்தை துடைக்கிறாள், பரிவாக 4 வார்த்தை பேசினாள், மீண்டும் தன் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டாள். இப்போது நாம் நினைக்கிறோம், அந்த தாய் பண்ணது சரியா அல்லது மக்கள் சொன்னது சரியா, இதில் எது சரி அப்படின்னு நாம் யோசிக்கிறோம் இல்லையா. அவனை பார்த்த தாய் அவனிடம் உள்ள மென்மையை பார்த்தாள், பாசத்தை பார்த்தாள். பெரியாழ்வாரும் இதைத்தான் பகவானிடத்தில் பார்த்தார். பகவான் மீது அளவு கடந்த பாசம் பெரியாழ்வாருக்கு. பகவான் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் சரி, பராக்கிரமம் படைத்தவனாக இருந்தாலும் சரி, பலசாலியாக இருந்தாலும் சரி, அவனை குழந்தை என்ற கண்ணோட்டத்தில் பார்த்தவர் யார் என்றால் பெரியாழ்வார். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் நாம் கஷ்டப்படுகின்றோம்,
பகவான் நம்மை ரட்சிக்கட்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் பெரியாழ்வாரோ, அவன் மிக எளியவன், அவன் எப்பேற்பட்டவன், அவன் அழகன், அவன் மென்மையானவன், அவன் குழந்தை, அவனை நாம் தான் ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்தார். மற்றவர்கள் அவனிடத்திலே தங்களை பார்த்தார்கள். பெரியாழ்வார் அவனையே பார்த்தார். எல்லாரும் பெருமாளிடத்தில், சீக்கிரம் எனக்கு இந்த பிறவியை முடித்து வைகுண்டத்துக்கு அழைத்து செல் என்று தன்னலமாக நினைத்தார்கள். ஆனால் பெரியாழ்வாரோ, எம்பெருமானே, உனக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாதே என்று பாசத்தோடு நினைத்தார். மற்றவர்கள் எல்லாரும், போதும் இந்த பிறப்பு, சீக்கிரம் என்னை ஆட்கொள் என்றார்கள். ஆனால் பகவானுக்காக வாழ்ந்தார் பெரியாழ்வார். பெருமானையே மாப்பிள்ளையாக பெற்ற பெரும் பேறு பெற்றவர் பெரியாழ்வார். வீட்டோடு மாப்பிள்ளை என்கின்ற அந்த சம்பிரதாயத்தை துவக்கியவர் எம்பெருமான் தான், அதுவும் பெரியாழ்வார் வீட்டிலே. அப்படிப்பட்ட பெரியாழ்வாரை பற்றி சொல்லுகின்றால் இங்கே திருக்கோளூர் பெண். ஆழ்வார்களில் பட்டர்பிரான் என்றால் அது பெரியாழ்வார் என போற்றப்படும் விஷ்ணு சித்தரையே குறிக்கும். இவர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவர். வேறு எந்த ஆழ்வாருக்கும் இல்லாத பெருமை இவருக்கு உண்டு. அது என்ன பெருமை? பூமி பிராட்டியை மகளாகவும் ரங்கநாதரை மாப்பிள்ளையாகவும் அடையக்கூடிய பெரிய பேறு பெற்றவர். கருடனுடைய அம்சம் என்று இவர் அழைக்கப்படுகின்றார். எப்பொழுதும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள வடபத்ரி பெருமானை சிந்தனையிலேயே கொண்டிருந்ததால், இவருக்கு சித்தம் முழுவதும் எம்பெருமானாகவே இருந்ததால் விஷ்ணு சித்தர் என அழைக்கப்பட்டார். தாய் மாமன் கம்சனுடைய அழைப்பை ஏற்று கண்ணன் பலராமனுடன் கோகுலத்தில் இருந்து புறப்பட்டார். வழியில் ஒருவர் கண்ணனுக்கும் பலராமனுக்கும் மாலைகள் அணிவித்தார். அதை ஏற்றுக்கொண்ட கண்ணன் அந்த பூ வியாபாரிக்கு அருள் செய்தார். அந்த வியாபாரி வீடு பேறு பெற்றார் என்ற கதையை கேட்டவுடனே விஷ்ணு சித்தரும் என்ன நினைத்தார் என்றால், தானும் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்ய வேண்டும், மாலைகள் சூட்டி அவனுக்கு அணிவிக்க வேண்டும் என்று நினைத்து அதிலிருந்து தன்னுடைய குடிலை ஒட்டி ஒரு பூந்தோட்டம் அமைத்து பூக்களையெல்லாம் இறைவனுக்கு மாலையாக கட்டி சமர்ப்பித்து வந்தார். அப்பொழுது வல்லபதேவ பாண்டிய மன்னன் ஒரு வைணவ பக்தன், அந்த ஊரிலேயே இருந்தவன். ஒரு நாள் அவன் என்ன செய்தான்னா, மாறு வேடத்தில் இரவில் நகரை சுற்றி வந்தானான். அப்போது ஒரு வைதீக அந்தணன் ஒரு வீட்டு திண்ணையில் படுத்திருந்தான். வேறு ஊர்க்காரன் என்பதால் மன்னன் அவனை எழுப்பி, நீ யாரப்பா, இங்கு ஏன் படுத்து கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு கேட்டார். அதற்கு அவன் சொன்னானாம், காசி சென்று நான் திரும்பிவிட்டு வருகின்றேன், இப்பொழுது சேதுவிற்கு செல்லப்போகிறேன் என்று கூறினான். மன்னனும் கேட்கிறான் அந்த வைதீக பிராமணரிடம், பல ஊர்களுக்கு சென்றுள்ள நீ எனக்கு ஏதேனும் ஒரு நன்மொழி கூறப்பா, எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்திருக்க, அந்த அனுபவத்தை வச்சு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை, நாலு வார்த்தை சொல்ல, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ராஜா. உடனே அவர் சொல்கிறார், மழைக்காலத்திற்கு வேண்டியவற்றை மற்ற 8 மாதங்களிலும், இரவுக்கு வேண்டியதை பகலிலும், முதுமைக்கு வேண்டியதை இளமையிலும் சேர்த்து வைப்பவனே புத்திசாலி அப்படின்னு சொல்கிறார். உடனே மன்னன் என்ன செய்தான்னா, அதை மனதிலே இருத்தி கொண்டான். உடனே மன்னனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அது என்ன எண்ணம் என்றால், உண்மையான பரம்பொருள் யார் என்ற கேள்விக்கு விடையறியக்கூடிய ஆவல் ஏற்பட்டது. உடனே தனது குலகுருவும் சாஸ்திரங்களிலே கரை கண்டவருமான செல்வ நம்பி என்பவரை அழைத்தான். தன்னுடைய ஐயத்தை அவரிடம் சொல்லி, உண்மையான பரம்பொருள் யார் சுவாமி அப்படின்னு கேட்டார். உடனே அவர் என்ன சொன்னார்னா, மன்னா, இதை நீ தெரிந்து கொள்ள விரும்பினால் நாடெங்கும் பறை அறிவித்து வித்வான்களையெல்லாம் திரட்ட வேண்டும். அவர்கள் மூலமாக வேதத்தினுடைய முடிவுகளை கொண்டு பரம்பொருளை பற்றி ஒரு முடிவாக நீ தெரிந்து கொண்டு அந்த வழியை நீ பின்பற்றி பேரின்பத்தை பெற வேண்டும் என்று விளக்கினார் செல்வ நம்பி. உடனே அரசனும், சரி, நீங்கள் சொல்வது போலவே நான் செய்கிறேன் அப்படின்னு அவருடைய கருத்துக்கு உடன்பட்டான். அடுத்தது என்ன நிகழ்ந்ததுன்னா, அரசவைக்கு முன்னால் ஒரு பெரிய கம்பை நட்டு அதன் உச்சியில் பொற்காசுகள் எல்லாம் அடங்கிய ஒரு மூட்டையை கட்டினான்.
பரத்தத்துவத்தை நிர்ணயம் செய்யும் பண்டிதர் அந்த பொற்கிழியை பெறலாம் அப்படின்ற அறிவிப்பை கொடுத்துட்டானாம். இதை கேள்விப்பட்டு பல தேசத்தில் இருக்கக்கூடிய பண்டிதர்கள், அறிஞர்கள், சான்றோர்கள் எல்லாரும் வந்தார்களாம். அவரவர்கள் தங்கள் சமயம்தான் உயர்ந்தது, தங்கள் சமயம்தான் மேன்மையானது, தங்கள் சமயம்தான் மோட்சத்தை தருவது அப்படின்னு விளக்கினார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன எந்த கருத்துக்களிலும் மன்னனுடைய மனசில் எந்த நிறைவோ எந்த தெளிவோ திருப்தியோ ஏற்படலை. இப்படியே இருக்க விஷ்ணு சித்தருடைய கனவுல எம்பெருமான் தோன்றினார். யார் அவர்? வடபெரும் கோயிலுடையான் என்கின்ற எம்பெருமான் தோன்றி பாண்டிய மன்னன் கூட்டிய சபையிலே சென்று வாது செய்து யாமே பரம்பொருள் என்பதை நிலைநாட்டி பொற்கிழியை போய் அறுத்துவாரும் அப்படின்னு கனவுல சொன்னார். உடனே பெரியாழ்வார் என்ன பண்ணார்னா, பெருமாளே எனக்கு என்ன தெரியும், எனக்கு தோட்டம் அமைத்து பூச்செடிகளை எல்லாம் வளர்த்து அந்த பூக்களை பறித்து பூமாலையாக கட்டி உனது திருவடியில் சாட்ட தெரியும், பூமாலைகளால் உன் திருவடியை அர்ச்சனை பண்ண தெரியும், எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் திறமை இருக்கா, எனக்கு வேற ஒன்றும் தெரியாதே, இந்த நந்தவன கைங்கரியந்தான் தெரியும், நான் என்ன பண்ணுறது சுவாமி, அப்படி இருக்க நான் எப்படி அந்த பொற்கிழியை அறுக்க முடியும் அப்படின்னு தம் மனசில் தோன்றின அந்த சந்தேகத்தை கூறினார். உடனே பெருமாள் சொன்னாராம், அதை பற்றி நீரேன் கவலைப்படுகிறீர்கள், உம்மை கொண்டு நானே அங்கு பேசுவேன், ஆகவே பயப்படாமல் சென்று வாரும் என்றார் பகவான். பகவானினுடைய நிர்பந்தத்தினால் விஷ்ணு சித்தர் பாண்டியனுடைய அரசவைக்கு சென்றார். அரசனும் மந்திரியும் அவரை தகுந்த மரியாதை செலுத்தி வரவேற்பு கொடுத்தார்கள். ஆனாலும் மற்ற புலவர்கள்லாம் பெரியாழ்வாரை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்தார்களாம். முறைப்படி சாஸ்திரம் படிக்காத இவர், இவர் எங்கே பரதத்துவத்தை எல்லாம் நிர்ணயம் செய்ய போகிறார், அதையும் தான் பார்க்கலாமே அப்படின்னு ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு கிண்டல் செய்தார்களாம். அவர்கள் எண்ணத்திற்கு நேரெதிராக விஷ்ணு சித்தர் என்ன பண்ணார்னா, வேத வாக்கியங்களையெல்லாம் சார்ந்தம் உதைத்த சரமழை போல பொழிந்து எல்லாருக்கும் முன்னாடி நாராயணனே பரதத்துவம், நாராயணனே பரம்பொருள் அப்படின்னு நிறுவினாராம். கேலி பேசினவர்கள் எல்லாரும் அப்படியே வாயடைத்து உட்கார்ந்து விட்டார்களாம். அப்போது மேலும் ஒரு அதிசயம் அந்த இடத்துல நடந்தது. அது என்ன அதிசயம் அப்படின்னா, அந்த உச்சியில் கட்டப்பட்டிருந்த அந்த பொற்கிழியை அறுத்து எடுத்து கொள்வதற்கு வசதியாக அந்த மூங்கில் கண்பு அவர் முன்னே அப்படியே தாழ்ந்து வந்ததாம். அப்படி வளைந்து தாழ்ந்து வந்ததாம். ஆழ்வார் உடனே எம்பெருமானுடைய கருணையை வியந்து போற்றி, எம்பெருமானே எனக்கு நீ அருள் செய்தாயா அப்படின்னு அந்த பொற்கிழியை அறுத்து எடுத்துக்கொண்டார். ஸ்ரீ வல்லபதேவன் நாராயணனே பரம்பொருள், வைஷ்ணவமே எல்லாரும் பின்பற்ற வேண்டிய மதம் என்பதை நிரூபித்து வெற்றி கண்ட அந்த விஷ்ணு சித்தரை பணிந்தான், போற்றினான். அவரை என்ன பண்ணான், அடுத்தது யானை மேலே உட்கார வச்சு நகரையெல்லாம் வலம் வர செய்தானாம். இப்போ ஒரு பிள்ளை நன்னா அழகா எல்லாரும் பாராட்டுற மாதிரி நடந்தா பெற்றோர் அதை பார்க்கறதுக்கு ஓடி வருவா இல்லையா, அதுபோல பிள்ளையாகிய விஷ்ணு சித்தருடைய பெருமையை பார்ப்பதற்காக எம்பெருமான் என்ன பண்ணாராம், அப்படியே கருடன் மேலே பறந்து வந்தாராம். அதுவும் எப்படி வந்தார், ஸ்ரீதேவி பூதேவி என்று சொல்லக்கூடிய இரண்டு தாயார்களோடு கருடன் மீது வந்தாராம். சங்கு சக்கரங்களை எல்லாம் ஏந்தி வந்து அப்படியே காட்சி அளித்தாராம். ஸ்ரீமன் நாராயணனை கண்டு எல்லாரும் சேவித்தார்களாம். எம்பெருமானுடைய திருமேனி அவ்வளவு அழகான திருமேனி இல்லையா, அந்த திருமேனியை கண்டதும் பொங்கும் பரிவாலே என்ன செய்தார்னா, பெரியாழ்வார், ரியோ சுவாமி கருடன் மேலே அழகாக சங்கு சக்கரமெல்லாம் தரித்து கொண்டு, கிரீடமெல்லாம் தரித்து கொண்டு, பட்டாடையெல்லாம் தரித்து கொண்டு ஸ்ரீதேவி பூதேவியோடு வந்திருக்கிறாயே, உன்னை பார்த்ததும் உன் மேலே எல்லாரும் கண் போட்டு விடுவார்களே, உனக்கு கண் திருஷ்டி பட்டு விடுமே, உனக்கு கண் எச்சில் பட்டு விடுமே, அதனால் ஏதாவது ஆகிவிடுமோ அப்படின்னு சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு
பெருமாளுக்காக பல்லாண்டு பாடினாராம். உடனே, "என்னால் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எழுதப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உயிந்தது" என்பது அவற்றுள் ஒன்று. அதனால தான் பெருமாள் மேலே பொங்கும் பரிவாலே அவருக்காக பெரியாழ்வார் பல்லாண்டு பாடியதனால்தான் அவருக்கு பெரிய ஆழ்வார் அப்படின்ற அந்த அடைமொழி ஏற்பட்டது. அதுபோல இந்த திருக்கோளூர் பெண் ராமானுஜர்கிட்ட சொல்கிறாளாம், "இப்படி உண்மையான பரம்பொருள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே என்று பக்தியின் மூலமாக ஞானம் பெற்று அந்த பட்டர் பிரானைப் போல சொல்லி வாதுவென்றேனோ? இல்லையே சுவாமி, நான் யாரு? சாதாரண தயிர் விற்கிற பெண். முயல் புழுக்க சுவாமி, வரப்பில் கிடந்தா என்ன, வயலில் கிடந்தா என்ன, நான் இந்த ஊரில் இருந்தா என்ன, இல்லை வெளியூருக்கு போனா என்ன" அப்படின்னு சொல்லி இந்த வாக்கியத்தை நிறைவு செய்கின்றாள் திருக்கோளூர் பெண். அடுத்து என்ன வாக்கியம் பார்ப்போமா? அடுத்ததாக திருக்கோளூர் பெண் என்ன வாக்கியம் சொன்னாள் ராமானுஜரிடம்? "ஆராய்ந்து விட்டேனோ திருமிழிசை ஆழ்வார் போலே" அப்படின்னு சொல்கிறான். திருமிழிசை பிரான் ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணார்னா, நிறைய சமயங்கள் மீதெல்லாம் பற்று கொண்டிருந்தார். கடவுள் ஆராய்ச்சியில் இறங்கி பௌத்தம், சமணம், லோகாயதம், மாயாவாதம் இப்படி பல சமயங்களில் ஆழ்ந்து கற்று உண்மை பொருள் எது என்று தெரியாமல் தவித்து சித்தராக மாறி ஆங்காங்கே மனம் போன போக்கிலே திரிந்து கொண்டிருந்தாராம். அப்படி ஒரு நாள் வருகின்ற வழியிலே அந்த வழியாக திருமிழிசை பிரானை பேயாழ்வார் பார்த்தார். பார்த்து அழைத்தாராம். அவரும் அருகில் வந்தார். பேயாழ்வார் என்ன பண்ணார்னா, ஓட்டைகள் நிறைந்த ஒரு குடத்தை எடுத்து அதை துண்டு துண்டா கயிற்றில் முடியிட்ட ஒரு தாம்பினால் கட்டி கிணற்றுக்குள்ளேந்து இருந்து தண்ணீர் எடுத்து செடிகளுக்கெல்லாம் ஊற்றினாராம். அந்த செடிகள் எப்படி இருந்ததுன்னா, வேர் பகுதி மேலே இருந்துதான், இலை பகுதியெலாம் பூமி கடலில் இருந்து தான், தலைகீழாக இருந்து தான். இது என்ன பைத்தியகாரத்தனம் அப்படின்னு இந்த சிவவாக்கியார் என்று சொல்லக்கூடிய திருமிழிசை ஆழ்வார், "என்ன சுவாமி இது பைத்தியகாரத்தனமாக இருக்குது? இப்போது நீ செய்து வர்றது மட்டும் எப்படிப்பட்ட வேலை? அதுவும் அந்த மாதிரி வேலை தான்" அப்படின்னு சொன்னாராம் பெரியாழ்வார். அதானே, பல முடிட்ட அருந்த கயிறு போன்றது தான் நீ இதுவரையில் தேர்ந்தெடுத்த பல சமய தத்துவ ஞானம். ஓட்டை குடத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காது இல்லையா, அதை போல நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டிருக்கும் வலிமையற்ற உன்னுடைய மனம் எந்த தத்துவத்தையும் பற்றி கொள்ளாமல் அலை பாய்கின்றது. தலைகீழாக நட்டு வைத்த செடி முளைக்குமா? செடி எப்படி முளைக்கும்? வேர் பகுதி கீழே இருக்கணும், மண்ணில் இருக்கணும், நுனி பகுதி மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் தானே செடி முளைக்கும். ஆனால் வேர்பகுதி மேலே இருந்தால் செடி முளைக்குமா? முளைக்காது இல்லையா. அதை போல உன்னுடைய ஞானம் இருக்கின்றது முழுமை அடையாது. இப்படி நீ பல சமயங்களை தழுவி ஒவ்வொரு சமயத்துலேயும் இது பெரிதா, அது பெரிதா, அது பெரிதா, இது பெரிதான்னு அலைஞ்சின்றிருக்கியே, எப்படி முழுமையடையும்? மோட்சத்தை தராது" அப்படின்னு பேயாழ்வார் சொன்னாராம். உடனே திருமிழிசை ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய அந்த சிவ வாக்கியாருக்கு பளீர்னு மாயையெல்லாம் விலகியதான். மயக்கம் தெளிந்த சித்தர் பேயாழ்வார உடனே கீழே விழுந்து சேவிக்கிறார். அப்படி சேவித்து வணங்கி தனக்கு உறுதி பொருளை நீங்கள் தான் உபதேசிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டினார். ஆழ்வாரும் அவரை அன்போடு ஏற்று ஸ்ரீ வைஷ்ணவத்தின் பெருமையை கூறி எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்தார் அவருக்கு. அவருடைய பெயரை பக்திசாரர் அப்படின்னு மாற்றினார். அன்று முதல் அவர் பக்திசாரர், பக்திசாரர் அப்படின்னும் திருமிழிசையில் பிறந்ததுனால திருமிழிசை ஆழ்வார் அப்படின்னும் அழைக்கப்பட்டாராம். அப்படி பல சமயங்களில் தோய்ந்து அவற்றில் உறுதி பொருள் இதுவென்று தெரியாத காரணத்தினால் அங்கும் இங்கும் அலைந்து இறுதியில் புண்ணியவசமாக திருமாலின் திருவடிகளை பற்றியதாக ஒரு பாடலிலே குறிப்பிட்டுள்ளார் அவரே. அது என்ன பாடல்? "சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், சங்கனாராக்கிய ஆகம நூல் ஆராய்ந்தோம், பாக்கியத்தால் செங்கற்கரியானை சேர்ந்தோம், யாம் தீதிலமே
எங்கட்கு அரியதொன்று இல் அப்படின்னு சொல்கிறார். இது நல்லது இது தீயது என ஆராய்ந்து தீது விட்டேனோ என்பதை குறிக்கும் விதமாக திருக்கோளூர் பெண்பிள்ளை சொன்னால், திருமிழிசை ஆழ்வார் போல ஆராய்ந்து விட்டோனா சாமி, இல்லையே நான் சாதாரண பெண் தானே சுவாமி அப்படின்னு ராமானுஜர்கிட்ட சொல்கிறா. அப்போது திருக்கோளூர் பெண் சொல்கிறா, இப்படி திருமிழிசையார் போல ஆராய்ந்து விட்டேனோ சுவாமி, சாதாரண பெண் சுவாமி நான் அப்படின்னு சொல்லி மற்றொரு வாக்கியத்தை சொல்கிறான். திருக்கோளூர் பெண் சொல்ல சொல்ல ராமானுஜர் அப்படியே மெய்மறந்து கேட்கிறாராம், ஒரு தயிர் விற்கிற பெண்ணுக்கு இவ்வளவு ஞானமா, என்னமா பேசுகிறா, எவ்வளோ அழகாக ஒவ்வொரு வாக்கியத்தையும் சொல்லி என்னமா விளக்கம் சொல்கிறா அப்படின்னு வியப்போடு பார்க்குறாராம். உடனே திருக்கோளூர் பெண் இன்னொரு வாக்கியத்தையும் சொல்கிறா. அது என்ன வாக்கியம்? 14வது வாக்கியம். அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன விளக்கம் பார்க்கலாமா? வைணவ சம்பிரதாயத்தில் ஆழ்வார் என்பது நம்மாழ்வாரையே குறிக்கும். இவர் ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தவர். அடியேன் சிறியேன் என்று தன்னை சிறியனாக உணர்ந்த அவர் எம்பெருமான் தனக்கு தந்த அனுபவங்களை வைத்து பார்க்கும்போது பரவசம் எய்துகின்றார். பெருமாள் என்னென்னலாம் அனுபவம் எனக்கு கொடுத்துருக்கார், எப்பேற்பட்ட அனுபவம், அது ஆனந்தமான அனுபவமாச்சு அப்படின்னு நினச்சி நினச்சி சந்தோஷப்படுறாராம் நம்மாழ்வார். எம்பெருமானே, ஆகாசமும் பூமியும் உன்னுள்ளே இருக்கின்றன, நீ அத்தனை பிரம்மாண்டமானவன், அவ்வளவு பெரியவன், ஆனாலும் நீ தந்த ஞானத்தினாலும் பக்தியினாலும் நான் உன்னை என் நெஞ்சில் அடக்கி வைத்து கொண்டேன் என்று பெருமையோடு சொல்கிறாராம். புவியும் இரு விசும்பும் நின்னகத்தே நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய் அவிவின்றி யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யாரே அறிவார், ஊன் பருகு நேமியாய் உள்ளு அப்படின்ற பாசுரத்தின் மூலிமா சொல்கிறார். இப்படி மண்ணையும் விண்ணையும் தன்னுள்ளே அடக்கி கொண்ட பரந்தாமனே நம்மாழ்வாருடைய இதயத்தின் உள்ளே புகுந்து ஒரு நொடியும் பிரியாமல் இருப்பதால் தன்னை பெரியன் என்று கூறுகின்றார். அதாவது அண்ட பகிரண்டங்களையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டவன் நாராயணன். அப்படிப்பட்ட நாராயணனையே, அப்படிப்பட்ட பரந்தாமனையே தன் மனதுக்குள்ளே அடக்கி கொண்டவர் யார்? நம்மாழ்வார் என்பது பொருள். இப்படி இந்த வாக்கியத்தின் மூலமாக கூறப்பட்டுள்ள ஆழ்வார் நம்மாழ்வார். ஆழ்வார்கள் பெருமானுடைய ஒவ்வொரு அம்சமாக பிறந்ததாக கூறக்கூடிய வைணவர்கள் நம்மாழ்வாரை மட்டும் விஷ்ணுவினுடைய 8 அம்சங்களில் இருந்து சிறிது சிறிதாக பெற்று அவதரித்ததாக கூறுவர். இவர் பிறக்கும் பொழுதே எப்படி பிறந்தார் என்றால், சடம் என்னும் மாயைக்கு காரணமான வாயுவை வென்றதால் அழுதல் அசைதல் இன்றி ஜடமாக இருந்தாராம். இப்போது அம்மா வயிற்றிலேருந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுனா அது என்ன செய்யும், அசையும் அழும் இல்லையா? அது மாதிரிலாம் இல்லாமல் இவர் வினோதமாக பிறந்தாராம். குழந்தையை பெற்றவர்கள் பெருமாள் சன்னதிக்கு எடுத்து சென்றார்கள். அங்கு குழந்தை என்ன பண்ணித்தான், அழகாக அப்படி தவழ்ந்து சென்று கோயிலில் இருந்த தலவிருட்சமான உரங்காப்புளி மர பொந்தில் ஏறி அமர்ந்து யோக நிலையில் அமர்ந்து கொண்டதாம். அயோத்தி சென்றபோது மதுரகவியாழ்வார் தென் திசையில் இருந்து ஒரு ஒளி வான் வழியே அப்படியே வருவதை பார்க்குறாராம். உடனே அந்த ஒளியை அவர் பின்தொடர்ந்து கொண்டே வருகின்றாராம். ஆழ்வார் திருநகரியை அடைகின்றது அந்த ஒளி. உடனே மதுரகவி ஆழ்வாரும் தொடர்ந்து அந்த ஒளியை பின்தொடர்ந்து வருகின்றாராம். அங்கு இருந்த உரங்கா புலி மர பொந்தில் இருந்த ஒளி வருவதையும் அதில் ஒருவர் யோக நிஷ்டையில் இருப்பதையும் கண்டாராம். ஒருத்தர் அந்த புளிய மர பொந்தில் யோக நித்திரையோடு இருக்கார் அப்படின்னு எல்லாரும் ஊர் மக்கள்லாம் பேசிக்கவே அந்த ஒளி அந்த இடத்துல தான் போய் முடியறதான். அந்த இடத்துக்கு வந்துட்டாராம் மதுரகவி ஆழ்வார். உடனே அவருடைய நிஷ்டையை கலைக்க என்ன பண்ணார்னா, ஒரு கல்லை எடுத்து அவர் மேலே அப்படி போட்டார். அப்படி போட்டபோது என்ன சொல்லி போட்டார்னா,
செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்ற கேள்வியோட அந்த கல்லை எடுத்து அவர் மேலே போடுறாராம். உடனே யோக திருஷ்டியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை, அதாவது அவர் அந்த குழந்தையாக இருந்த அவர் சொல்கிறாராம், அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாராம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால், செத்து செத்து பிறக்கக்கூடிய நம்முடைய உடலில் ஒவ்வொரு ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த ஆத்மா அதற்கேற்ற சொரூபமான என்ன உடம்பை பெற்றிருக்கின்றதோ அந்த உடம்புக்குரிய இன்பத் துன்பங்களையே பற்றி கொண்டு அங்கேயே கிடக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். அந்த உடலின் இன்பத் துன்பங்களை அனுபவித்து அந்த உடலிலேயே கிடக்கும் என்பது தான் அந்த பொருள். நம்மாழ்வாரால் எங்கும் செல்ல முடியாது என்பதை உணர்ந்த மகாலட்சுமி பெருமாளிடம் விண்ணப்பிக்க, அதன் காரணமாக 108 திவ்ய தேசங்களில் உள்ள பெருமாள் அந்தந்த மூர்த்தியாக நம்மாழ்வாருக்கு அங்கேயே காட்சி தந்து சேவை சாதித்தாராம். பெருமாளினுடைய தரிசனம் கண்டு மகிழ்ந்த நம்மாழ்வார் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையே 4 வேதங்களின் சாரமாக திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்ற பிரபந்தங்களாக இயற்றினார். அவர் திருவந்தாதியில் கூறுகின்றார், இந்த உலகமும் மேலுலகமும் உன்னிடம் உள்ளன, நீயோ என் செவி வழியாக என் மனத்துக்குள்ளே நுழைந்து எனக்குள்ளே தங்கிவிட்டாய், எனவே நான் உன்னை விட பெரியவனா அன்றி நீ என்னை விட பெரியவனா, எம்பெருமானே நீயே கூறு அப்படின்னு சொன்னாராம். அதுபோல இந்த இடத்துல சொல்கிறார், பார்க்கடல் வாசனை தன் மனதுக்குள்ளே அடக்கி கழித்து மகிழ்வதால் நான் பெரியவன் அவன் சிறியவன் என்று நம்மாழ்வார் சொன்னார் இல்லையா, அதைத்தான் திருக்கோளூர் பெண் ராமானுஜர்கிட்ட சொல்கிறார். அப்படி பக்தியிலும் ஞானத்திலும் நான் ஆழங்கால் பட்டேனோ என்பதை தெரிவிக்க, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரைப் போல என்று சொல்கிறார் திருக்கோளூர் பெண். இந்த வாரம் இந்த 3 வாக்கியங்களையும் நாம் சேவித்து மகிழ்ந்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை மாலை நேரம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் திருக்கோளூர் பெண் வேறு என்ன வாக்கியங்களை சொன்னால் அனுபவிப்போம். தொடர்ந்து எம்பெருமானுடைய திருவடிகளை சரணாகதி செய்வோம். ஓம் நமோ வெங்கடேசாயா. நன்றியுடன் தாமல் விஜயாராகவன்.